கடைசியில வண்டி சக்கரத்தில் சிக்கிய வாழை மட்டை போல நசுங்கி நொறுங்கி போவது படம் எடுக்க வந்த தயாரிப்பாளர்கள் தான். நடிகராக இருக்கும் வரை நல்ல வாழ்க்கை வாழ்ந்த விதார்த் எப்போது தயாரிப்பாளர் ஆனாரோ அப்போ பிடிச்சது சனி. குற்றமை தண்டனை படத்தை தயாரித்ததில் ஏற்பட்ட நஷ்டத்தால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானதை விவரித்தார் விதார்த். கொடுமை என்னவென்றால், சொந்தக்காரை விற்று கொஞ்சம் கடனை அடைத்தது வரை சொல்லி நா தழுதழுத்தார். அவர் தழுதழுத்த மேடை குரங் பொம்மை சக்சஸ் மீட். மைனா படத்திற்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு கற்பனை பண்ணன, பட் நடக்கல. ஆனா முதன்முறையா நான் ஒரு வெற்றி மேடையில் நிற்கிறேன் என்றார் விதார். மகள் பிறந்த அதிர்ஷ்டம் தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நான் நம்புறேன் என்றவர், இந்த வெற்றியின் சந்தோஷத்தை நீடிக்க விட மாட்டாங்களே என்று புலம்பியதில் ஒரு தவறும் இல்லை. குரங்கு பொம்மை படம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இந்த படம் பற்றிய செய்திகள் வெளியே பரவி ரசிகர்கள் தியேட்டருக்குள் வர சில நாட்கள் ஆகிவிட்டது. படம் பிக்கப் ஆகி ஓட ஆரம்பித்த நேரத்தில் திடீர்னு தியேட்டர்களின் எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. சில தியேட்டர்களில் படத்தையே தூக்கிட்டாங்க. இந்த வாரம் வரப்போற புது படங்களுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. புது புது படங்கள் வரணும் தான், அதற்காக ஓடுற படத்தை தியேட்டர் முதல் பாயிண்டே அடுத்த முதுக ரத்தம் கக்க வைக்கிறது தான். அது புரியாமல் இருக்கிறாரே நம்ம விதார்த்து.